நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. நமக்குள்ளே எந்த அளவுக்கு சுவிசேஷத்தின் வல்லமை செயல்படுகிறது, கிருபை எந்த அளவுக்கு விசுவாசித்து அந்த கிருபைக்கு எந்த அளவுக்கு மறு உத்தரவு கொடுக்குறோம், இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் என்ன செய்து முடித்தாரோ அதை எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோம், அதன் விளைவாக அந்த ப்ரொப்போசலுக்கு ஏற்ற விதத்தில் தேவன் செயல்படுவார். கிருபை விசுவாசிக்கலை, மீட்பிற தேவன் என்ன செய்தார் என்பதை குறித்த வெளிச்சமே இல்லை, நமக்குள்ளே எந்த விதமான வல்லமையும் செயல்படலை, மீட்பின் வல்லமை, சுவிசேஷத்தின் வல்லமை, கல்வாரியில் தேவன் செய்த அந்த முற்றுப்பெற்ற கிரியின் வல்லமை செயல்படவில்லை என்றால் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்காது. நீங்கள் சொல்லலாம் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குன்னு, வசனத்தை கோட் பண்ணுகிறதுனால நன்மைக்கு எதுவாக நடக்காது, அந்த வசனம் எதிர்பார்க்கிற அந்த ஆவிக்குரிய நிபந்தனைகள், மாம்சிகமான நிபந்தனைகள், சட்டத்திட்டங்கள், ஸ்பிரிச்சுவல் குவாலிஃபிகேஷனை சரியாக செய்தீர்கள் என்றால் சகலம் நன்மைக்கு எதுவாக நடக்கும். ஆனால் மதம் அப்படி சொல்லலை. மதம் என்ன சொல்லுக்கிருக்குன்னா தேவன் நினைச்சது தடைபடாது. நிச்சயமாக தேவன் நினைச்சது தடைபடாது, ஆனால் தேவன் நினைக்கிறதை நீங்களும் நினைக்கணும், அவருடைய மனநிலையும் உங்களுடைய மனநிலையும் ஒன்றாயிருக்கணும். அதனால தேவன் தன்னுடைய மனநிலைகளை சொல்லி கொடுக்குறா. ஏசாயா 55 சொல்லுகிறா இல்லையா, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. ஏன் உன் வழி சரியில்லை? ஏனென்றால் எண்ணங்கள் சரியில்லை. தேவனுடைய எண்ணங்கள் சரியாக இருக்கும் பொழுது காரியங்கள் சரியாக நடக்கும். ஆனால் மக்கள் தேவனுடைய இந்த சாவரண்டியை தப்பாக புரிஞ்சுக்கிட்டதுனால என்ன சொல்கிறார் என்றால், தேவன் என்ன செய்ய நினைக்கிறா தானாக செய்வார். உனக்கு சுகம் கொடுக்கணும்னா சுகம் கொடுப்பாரு, உனக்கு வியாதியை கொடுத்து சில சீர்படுத்த வேண்டுமென்றால் தேவன் சீர்படுத்தி சரிப்படுத்துவார். தேவனே எல்லாமே செய்து முடிக்கிறார் என்றால் எதுக்கு நான் ஜெபிக்கணும், எதுக்கு நான் வேதம் வாசிக்கணும், எதுக்கு நான் கத்தரை கேட்ட விதத்தில் வாழணும், அவர் தான் செய்ய நினைச்சு தானாக நடக்குமே, அந்த விதத்தில் கிடையாது. நான் தேவனை தேடலை, தேவனை சார்ந்து கொள்ளவில்லை, தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து தேவனுடைய எண்ணங்களை என்னுடைய எண்ணங்களாக மாற்றி பிதாவின் சித்தத்தை இந்த பூமியில் நிலைநிறுத்த வேண்டும், தேவனை நல்லவர் என்பதை இந்த உலகத்துக்கு காமிக்க வேண்டும், பிசாசுடைய கிரியைகளை அழிக்கிறவனாக நான் இருக்க வேண்டும், குமாரனை இமிட்டேட் பண்ணுறவனாக இருக்க வேண்டும், குமாரனுடைய சாயல் கோப்பாக இருக்க வேண்டும் என்ற விருப்பம் இல்லை என்றால், சித்தம் இல்லை என்றால் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்காது. ஏனென்றால் நம்முடைய சுயாதீனம் ஒன்று இருக்குது, நம்முடைய ஃப்ரீவில்னு ஒன்று இருக்குது. தேவன் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். எனக்கு செழிப்பு வேணாம், செழிப்பின் சத்தியங்கள்லாம் எனக்கு கேட்க மாட்டேன், தேவன் ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். எனக்கு சுகம் வேணாம், தேவன் ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். எனக்கு தீர்க்காயுசு வேணாம், தேவன் ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். தேவன் உங்களுக்கு கட்டாயப்படுத்த மாட்டார். எனக்கு பரிசுத்தன் அபிஷேகம் வேணாம், தேவன் ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். தேவன் எதையும் வலுக்கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையில் வந்து திணிக்க மாட்டார். நீங்கள் சித்தம் கொண்டு விருப்பம் கொண்டு தேவனோட வார்த்தையை கை கொண்டு, அதான் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து தேவனிடத்தில் வார்த்தை கை கொண்டு, தேவனோட வார்த்தை எப்படி சொல்லுதா, தேவனுடைய சித்தம் எப்படி சொல்லுதா, தேவனுடைய குமாரனை நாம் வெளிப்படுத்தணும்னா இருக்க வேண்டுமா என்று தேவனுடைய சித்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து உங்களை தேவனுக்கு ஈல்டு பண்ணும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் தேவன் செயல்பட்டு சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக மாற்றி கொடுப்பார். ஃப்ரீவில் முக்கியங்க, சுயாதீனங்கிறது முக்கியம். ஏதன் தோட்டத்திலே தேவன் ஃப்ரீவில்லை வைக்கிறார். அதனால ரெண்டு மரத்தை வைக்கிறார், ஒரே ஒரு மரம் இருக்குன்னா அது ஃப்ரீவில்லே கிடையாது, என் ஃப்ரீயாக சூஸ் பண்ணவே முடியாது, வேறு வழியே இல்லை, அந்த மரத்தின் கண்ணி தான் சாப்பிட்டாகணும். வீட்டுக்கு போகிறீங்க, என்ன இருக்குன்னு கேட்குறீங்க, பழைய சோறு தான் இருக்குன்னா வேறு சாய்ஸே கிடையாது. ஹோட்டலுக்கு போகிறேன், என்ன இருக்குப்பா, வெறும் சட்னி சாம்பார் தோசை இருக்குது, வேறு அவன் வந்து கேட்க மாட்டான், சார் என்ன வேணும், இட்லியா பூரியான்னு கேட்க மாட்டான். இருக்கிற ஒரே சாய்ஸு அந்த சட்னி சாம்பார் தோசை, ஆப்ஷனல் கிடையாது. தேவன் ஏதேன் தோட்டத்தில் அவனுக்கு ஃப்ரீ வில் செயல்படணுங்கிறதுக்காகவே ஒரு ஆப்ஷன் வச்சார். நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை வச்சார். இன்னைக்கும் நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனி இருக்கிறது. மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுத்து பிசாசு இடம் கொடுக்கலாம், இந்த ஆவியின் சிந்தைக்கு இடம் கொடுத்து கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து என்ன செய்து முடித்தாரோ அதற்கு இடம் கொடுத்து தேவனோட சித்தத்தை பூமியில் நிலைநிறுத்த மக்களால் நீங்களும் நானும் இருக்கலாம்.